பாடங்கள் கற்றுக்கொண்டவன் சிறந்ததான மாதிரி பாடங்கள் கற்று பாடங்கள் கற்றுக்கொள்ளாமல் அந்த சைலூரை நான் எப்படி ஜெயிக்கிறது என்று நினைச்சாக்கா பகவானுக்கு அகிஸ்த போற மாதிரி அவனுக்கு அதுக்கு மிஞ்சின கஷ்டங்கள் வரும். இஸ் நாட் சரண்டர். சரண்டர்னாக்கா அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுதான் நான் சொல்லுங்க, நம்ம வாழ்க்கையில எனி திங் தட் கம்ஸ் அப்பான் மஸ்ட் பி அக்செப்டட் ஆஸ் மெர்சி ஆஃப் கிருஷ்ணா. அதுதான் அவன் தான் பிரம்மபூத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டான். அந்த லெவலுக்கு வரவர்களும் நம்ம ட்ரைனிங்ல இருக்கணும். எந்த மாதிரி கஷ்டம் இருக்கு கிருஷ்ணா, ஐ டிசர்வ், எனக்கு இது தகுந்ததுதான். நீ ஜெயிலுக்கு அனுப்புறியோ, நீ பெரியவர் வனத்துக்கு அனுப்புறியோ, இல்லாட்டி பங்களால ராஜபவனத்தில் வைக்கிறியோ, அதெல்லாம் உன்னுடைய இது. ஆனா நான் எல்லாமே உன்னுடைய கருணை என்று ஏற்கிறேன். பாண்டவர்களும் கௌரவங்களும் உதாரணம் பார்க்கணும். பாண்டவர்கள் வனத்துக்கு போனாங்க, கௌரவங்கள் ராஜபவனத்தில் இருந்தாங்க. யாருடைய வாழ்க்கை நல்லா இருந்தது? ராஜபவனத்தில் இருந்தாலும் ஒரு நைட்டு கூட அவங்க தூங்கவே இல்லை. சரியா இந்த வனத்தில் இருந்தாலும் சுகமாக சந்தோஷமாக இருந்தாங்க. கூப்பிடும்போது கிருஷ்ணா வந்துடுறான், கிருஷ்ணாவுடைய பார்வை அவங்க மேலே போடுது. நம்ம கூப்பிட்டாலும் வருவான்றா இல்லையா? அதுதான் இருக்கிற காரணம். சார், நம்ம பிஹேவியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிருஷ்ண கான்சியஸ்னஸ்ல பிஹேவியர் சரியா இருந்தால் கிருஷ்ணன் நம்மளே பாப்பா. நம்ம பிஹேவியர் எதற்காக இருக்கணும்? உடலுக்காக இருக்கணுமா, ஆத்மாக்காக இருக்கணுமா? ஆத்மாக்காக இருந்தால் கிருஷ்ணன் நம்மளே பார்ப்பார், உடலுக்காக இருந்தால் பார்க்க மாட்டார். நம்ம பண்றதெல்லாம் உடலுக்காக தான் பண்ணிட்டு இருக்கணும். அதனால கிருஷ்ணா இஸ் நாட் டேக்கிங் எனி இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஸோ அதனால நம்ம பிஹேவியர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிஹேவியர் இஸ் தி ஆர்னமெண்ட் ஆஃப் ஏ வைஷ்ணவ். வெரி நைஸ். நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி கூட என்ன ஃபர்ஸ்ட் என்ன லெசன் சொல்லிக் கொடுத்தாரு எல்லோருக்கும்? என்ன லெசன் சொல்லிக் கொடுத்தாரு? கிளீன்லினஸ், கிளீனாக இருக்கணும். தெரியல, இது வந்து எக்ஸ்டர்னல் கிளீன்லினஸ் அவர் சொல்லிக் கொடுத்தாரு. ஆனால் நம்மளுக்கு ரெண்டு கிளீன்லினஸ், எக்ஸ்டர்னல் அண்டு இன்டர்னல். அவர் இன்டர்னல் கிளீன்லினஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கல, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. அதனால வெளியே நம்ம வீடு கீடு எல்லாம் சுத்தமாக இருக்கணும். எந்த வீடு சுத்தமாக இல்லையோ, சில வீட்டில் அப்படி அப்படியே இதெல்லாம் இருக்கும், இந்த காப்ஸ் எல்லாம் கூட இருக்கும் அப்படி அப்படி. அந்த வீட்டில் லக்ஷ்மி கூட இருக்கு, அது பார்த்துக்கணும். கிளீன்லினஸ் இஸ் நெக்ஸ்ட்டு, அப்போதான் பகவானே இருப்பார். இதெல்லாம் நம்மளுடைய பிஹேவியர். இது எக்ஸ்டர்னல் கிளீன்லினஸ். இன்டர்னல் கிளீன்லினஸ் வந்து இன்டர்னல் கிளீன்லினஸ் வந்து ஆத்மா. ஆத்மாவை நம்மளால் தொட முடியுமா? பின்ன அது எப்படி? ஹவு டு கிளீன் இன்டர்னலி, ஹவு டு கிளீன் இன்டர்னலி பை சாண்டிங். சிம்பிள் இஸ் ஸ்பெசிபிக் ஆன்சர். பை சாண்டிங் த ஹோலி நேம்ஸ் ஆஃப் லார்ட். எது பார்த்தாலும் சாண்டி பண்ணணும். ஏதா பை சான்ஸ் ஒரு தேல் வந்துருச்சு, ஐயோ தேல் வந்துருச்சு, தேல் வந்துருச்சுன்னு பயப்படக்கூடாது. ஹரே கிருஷ்ணன் ஹரே கிருஷ்ணன் சொல்லிட்டு அந்த சாவரிச்சாலும் வருவார்.